ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசா சேனல். த்ரீ ரோசா சேனல் பார்த்து கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரெய்னிங் சீசன், நம்மளுக்கு வந்து ஒரு 1 மந்தாகவே இங்கே சென்னையில் செம மழை, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான நம்ம ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போகிறோம். மசால் வடை ப்ளஸ் வந்து மசால் டீ தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சளி இருமலுக்கு ரொம்பவே சூப்பராக கேட்கும். இப்போ 1 வீக்காக சென்னையில் செம மழை, கிளைமேட் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எல்லா பிளேஸ்லேயும் வந்து கிளைமேட் நல்லா தான் இருக்குது, மழை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிகர் புயல் ஒன்று வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டுவாகிட்டுருச்சு. 2 டேஸாக பவர் கட்டு வேறு. இன்றைக்கி வந்து நம்ம அந்த மசால் வடையும் மசால் டீயும் நம்ம எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு வந்து 1 கப் கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியை வந்து நம்ம ஒழுங்காக வடிகட்டலை அப்படின்னா அது வந்து நிறைய ஆயில் குடிக்க சான்ஸ் இருக்குது. தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மிக்சி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். அது கூடவே 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அடுத்தது சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் வந்து காஞ்ச மிளகாய் அந்த பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது நல்லா இது அரைப்படும். இது குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு ஊற வச்சது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா மையை அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இன்னொரு பவுலுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது நான் வந்து 2 டைம் போட்டு எடுத்தேன், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து 1 வெங்காயம், சின்னதாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவாங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து சால்ட் வந்து மிக்ஸப் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம சோடாலாம் சேர்க்க தேவையில்லை, இதுவே நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். அதனால் ஆப்போசோடா எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுத்தது நம்ம வந்து வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம உங்களுக்கு சின்ன ஷேப்பாக வேணும், சில பேர் வந்து குட்டி குட்டியாக போடுவாங்க, சில பேர் வந்து நம்ம டீ கடையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தட்டையாக இதை விட பெருசாக உருட்டுவாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வடை தட்டி நம்ம போட்டுக்கலாம். உங்களோட நீங்கள் எடுத்து வச்சுருக்க தவாவை பொறுத்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5-6 போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை டைமிங்கில் நம்ம இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே டீ வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும்ல, அந்த டீ தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த மழை டைமுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2-3 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்தது டீ ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த கல் எடுத்துருக்கேன். அதில் 2 ஏலக்காய், 1 சின்ன பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இந்த கல்லில் தட்டி எடுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து அம்மி வச்சுருக்க மாட்டோம். இது மிக்சியில் தட்டி எடுக்கிறத விட நீங்கள் வந்து இப்படி கல்லில் தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் இப்போ நம்ம இதில் போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் சளி உள்ளவங்க வந்து தனியாக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த கொத்தமல்லி கொரைண்டர் சீட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொதிக்க வச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால் வந்து இது கரெக்டான பதம். இப்போ வந்து நான் 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி நான் வந்து டீ போட போகிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சளி உள்ளவங்க வந்து, சளி இருமல் உள்ளவங்க கண்டிப்பாக இதில் வந்து உங்ககிட்ட தனியாக இருந்துச்சு தான் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டீ தூள் உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அந்த டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் நான் இப்போ வந்து 2 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து புதினா நிறைய ஆட் பண்ணாதீங்க. புதினா இல்லை அப்படின்னா துளசி இலை இருந்துச்சுன்னா துளசி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து புதினா தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஏலக்காய், மிளகு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சளிக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் அந்த கப் அளவுக்கு 1 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். நான் வந்து பசும்பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பசும்பால் வந்து கொஞ்சம், இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஆவின் பால் அளவுக்கு வந்து ரொம்ப கட்டியாலாம் இருக்காது, ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பசும்பால். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் நீங்கள் இறக்கும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க வந்து இதில் நாட்டு சக்கரை இல்லைனா வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இருமல் சளிக்கு வந்து குடிக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மசால் டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை டைமுக்கு வந்து இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருமல் சளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் மசால் வடை வித் மசால் டீ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னொரு புது வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.